ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஹோட்டல் லீ பாண்டி. பாண்டிச்சேரியில் இருக்க ஒரு ஹோட்டல், இந்த ரிசார்ட்னு கூட சொல்லலாம். அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் ரினோவேஷன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. இப்போ உள்ளே போகலாம். உள்ளே போகும்போதே பக்கீஸ் இருக்குது, வயசானவங்க ப்ளஸ் வந்து நிறைய லக்கேஜஸ் இருக்குது. அப்படின்னும் போது இந்த பக்கீஸில் தான் நம்மளெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ போக போகிறது, இப்போ தான் என்ட்ரு ஆனதுனால ரிசப்ஷன் போகிறோம். இது இந்த மாதிரி மரத்தாலான திங்ஸ் தான் ரிசப்ஷன் ஃபுல்லாகவே இருக்கும். ரொம்பவே எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும். நீங்கள் பொதுவாக இந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் போகிறீங்க, ரிசார்ட்டில் ஹோட்டலில் ஸ்டே பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி, ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் உங்கள் ஸ்பௌஸ் யார் இருக்காங்களோ அவங்களோட ஆதார் கார்டு மஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் லேக் வியூ ரூம் வேணும்னு கேட்டிருந்தோம். இது பாருங்கள், அந்த ஓட்டு கொட்டை மாதிரி இருக்குல்ல, அது வந்து செப்பரேட் பூல் இருக்கிற ஒரு ரூமு. ஒரு ஒரு ரூம் இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இப்போது யங் கப்புள்ஸ், ஹனிமூன் கப்புள்ஸ் அந்த மாதிரி யாராவது போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தனியாக புக் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை பெரிய ஃபேமிலி, எங்களுக்கு ப்ரைவசி வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக செப்பரேட்டாக இருக்கிற ரூம்ஸை எடுத்துக்கோங்க. ப்ளஸ் அங்கே வந்து செப்பரேட் பூல்ஸ் இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு ஃபோட்டோவை அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. நாங்கள் எடுத்தது வந்து காமனாக லேக் வியூ, சீ வியூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் ஆஃப் வியூ இருக்குது. நாங்கள் எடுத்தது லேக் வியூ தான். எனக்கு பார்த்தீங்கன்னா சி வியூ பார்க்குறது ரொம்ப பயம். எனக்கு ஆஃப்டர் சுனாமி ரொம்பவே பயம், அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா சத்தியமாக என்னால் நைட்டில் தூங்க முடியாது. இது பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட், அதாவது மேலே இல்லாமல் கீழே மட்டும் இருக்கிற ரூம்ஸ் தான். இதுதான் நம்மளோட அந்த ஹோட்டலோட ரிசப்ஷன். பக்கத்திலே வந்து ஒன் சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டூப்ளெக்ஸ் மாதிரி, அதாவது மேலே கீழே அந்த மாதிரி ரூம்ஸ் இருக்குது. இன்னொன்று செப்பரேட்டாக ரூம்ஸ் இருக்குது. இது வாக்கிங் பாத் மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து பக்கத்திலே லேக்கு, பாரடைஸ் லேக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, அதுக்கு பக்கத்திலே ரொம்ப ரொம்ப க்ளோஸாக தான் இருக்குது இந்த லீ பாண்டி. இப்போது நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம பீச்சுக்கு போக போகிறோம். ஒரு சைடு புல்வெளி, இன்னொரு சைடு தண்ணி, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட். இது அந்த ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட். இது தான் மார்னிங் வந்து தூங்கி எழுந்திரிச்சு பீச் வியூ பார்க்க போயிட்டுருக்கோம். பீச் எப்படி இருக்குன்னு பார்க்க பசங்களுக்கு காட்டுறதுக்கு போயிட்டுருக்கோம். பக்கத்திலே பார்த்தீங்கன்னா வாட்டர் பூல் இருக்குது. பக்கத்திலே ப்ளே ஏரியாவும் இருக்குது. நம்ம பீச்சை பார்த்துட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் பசங்களோட தண்ணியில் இறங்கலாம் அப்படின்றது தான் பிளானு. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் பீச்சுக்கு போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி தான், ரொம்பவே சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி வந்து எந்த ரூமு என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறாங்க. ஏன்னா ரொம்பவே அவங்களுக்கு, அதாவது செக்யூரிட்டி என்ன சொல்கிறது, இப்போ ஏதாவது ஒரு அசம்பாவிதமாக ஏதாவது நடந்துச்சுன்னா எந்த ரூம் எங்கேருந்து வந்திருக்காங்க எல்லாம் தெரியணும் இல்லையா, அதுக்காக நம்மளோட ஃபுல் டீட்டெயில், அதாவது ஃபோன் நம்பர், எந்த ரூமு அந்த மாதிரி சொல்லிட்டு தான் போகணும். இது பார்த்தீங்கன்னா அந்த பாரடைஸ் பீச்சு. ஒரு சைடு பார்த்தீங்க லேக்கு, இன்னொரு சைடு பீச்சு. இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இதெல்லாம் வீடியோ எடுக்கலை, சரியான வெயில், நான் போனது மே மாதம்ன்றதுனால சரியான வெயில் என்னால் ஒரு இடமா நின்று எதையுமே வீடியோ எடுக்க முடியல. இந்த லீ பாண்டிக்கும் இந்த பாரடைஸ் பீச்சுக்கும் நம்ம போக முடியாது, ஒரே வழி தான். ஆனால் ஆட்கள் நிற்கிறாங்க, அங்கே போகக்கூடாது. அங்கேருந்து ஆட்கள் இங்கே வரக்கூடாது, இங்கே இருக்கிறவங்க அங்கே போகக்கூடாது. இது செப்பரேட் பீச் ரிசார்ட்டுன்றதுனால அதர் பீப்புள்ஸ்லாம் நாட் அலோட். இது மார்னிங், இது 7 o'clock இருக்கும்.
இந்த ரிசார்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி வண்டி வச்சுருக்குறாங்க. ஆனால் ஒரு ரவுண்டு வந்து 700 ருபீஸா. இது பக்கத்து ரிசார்ட்டில் இருந்து யாரோ அந்த பையன் சும்மா எடுத்துகிட்டு வந்ததுனால எல்லோரும் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் போனாங்க. 3 ரவுண்டுக்கு, இல்லை 1 ரவுண்டு 150 ருபீஸ்ன்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒர்த்து தான் 3 ரவுண்டுன்னு நினைக்கிறேன். என் பொண்ணுக்கு தண்ணினாவே பயம், ஸோ அவள் தண்ணியிலே இறங்கலை, உட்காந்து மண்ணில் விளையாட ஆரம்பிச்சிட்டா. சின்னதாக போனால் 3 ரவுண்டு, நீங்கள் லாங்காக ஒரே ரவுண்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளோட இஷ்டம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அதனால் இவர் ஒரே ரவுண்டாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டும் பையனும் மட்டும் போனாங்க. நான் வந்து இந்த வண்டியில் ஏறலை, ஏன்னா எனக்கு அந்த நேரத்தில் தான் ஒரு சின்ன சர்ஜரி நடந்துச்சு. ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு எல்லாத்தையும் நின்று நின்று பார்த்துக்கிட்டேன். அதோ தெரியுது பாருங்க, ஒரு எல்லோ சாரி ஒயிட் கலர் போர்டு. இது வந்து ஆர்கேடி பீச் ரிசார்ட்னு நினைக்கிறேன், இல்லை அது ஏதோ ஒரு பேர் வரும், ஆர்கேடியோ என்னமோ வரும். அந்த ரிசார்ட் தான் ரொம்பவே க்ளோஸு. ஆனால் வந்து யாருமே இங்கே இருக்கிறவங்க அங்கே போகக்கூடாது, அங்கே இருக்கிறவங்க இங்கே வரக்கூடாது. லீ பாண்டி பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்டார் ஹோட்டல், ஆர்கேடி வந்து 3 ஸ்டார் ஹோட்டல்னு நினைக்கிறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ஒன் சைடு வந்து லேக்கு, ஒன் சைடு பீச்சு. அங்கே வந்து நம்ம ஸ்டேலாம் பண்ண முடியாது, ஜஸ்ட்டு விசிட் தான் பண்ண முடியும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட்லேருந்து ஃபாரினர்ஸும் வருவாங்க, ப்ளஸ் அதர் ஸ்டேட் பீப்புள்ஸும் வருவாங்கனால எல்லா வகையான ஃபுட்டுமே இருக்கும். ஃபுட்டு ஆசம். இது பார்த்தீங்க அப்படின்னா பிளே ஏரியா ப்ளஸ் ஜிம் இது ரெண்டுமே இருக்குது. இது வந்து யாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. லிட்டில் ஸ்மெல்லி, அந்த புறா ஓட எச்சம் ப்ளஸ் வந்துட்டு புறா வந்து அங்கங்கே உட்காந்து ரொம்ப நல்லா இருக்குன்னெலாம் சொல்ல முடியல, ஓகேவாக தான் இருக்குது. ப்ளஸ் யாரும் அதை யூஸ் பண்ணலை, ஸோ அதனால் அதை அவங்க மெயின்டைன் பண்ணலைன்னு நினைக்கிறேன். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கியிருக்கும் போது நார்மலாக எப்படின்னா உங்களுக்கே தெரியும், 4 ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னும் போது காசு ரொம்பவே அதிகமாக இருக்கும். எந்த ஒரு திங்ஸ் எடுத்தாலுமே நம்ம நார்மலாக வெளியில் வாங்குகிற திங்ஸை விட இங்கே ட்ரிபிள் மடங்கு அதிகமாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரின்றதுனால பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே இங்கே சாப்பிட்றது, ஆஃப்டர்நூன் எங்கேயாவது சுற்ற போவோம், லன்ச்சும் அங்கே முடிச்சிடுறது. நம்ம 3 டேஸாக ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணணுன்ற போது ஆஃப்டர்நூன் லன்ச் ப்ளஸ் டின்னர்னு நினைக்கும் போது அது ரொம்பவே 3000 ருபீஸ் வரும். ரெண்டு வேளை சாப்பிட்றதுன்றது 3000 ரூபா கிட்டே வரும். இது நான் வந்து குறைச்சி சொல்கிறேன், நம்ம போகிற ஆட்களை பொறுத்து இருக்குது. ஸோ நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னும் போது நம்ம வெளியில் போகும்போது சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டினா உள்ளே சாப்பிட்லாம். 3 நாளுன்றது எங்களுக்கு எங்கள் ஃபேமிலிக்கு கொஞ்சம் அதிகமான வேலை நாங்கள் ஃபீல் பண்ணதுனால ஒரே ஒரு நாள் டின்னர் மட்டும் இங்கே சாப்பிட்டோம். இப்போ நாங்கள் 3 நாள் ஸ்டே பண்ணியிருந்தோன்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரின்றதுனால சாப்பிட்ருவோம், வெளியில் போகும்போது சாப்பிட்டுக்கிறது. நைட்டு ஒரே ஒரு நாள் டின்னர் ட்ரை பண்ணோம், ஒரு நாள் வந்து வெளியில் பீஸா அந்த மாதிரி போய் சாப்பிட்டோம், இன்னொரு நாள் அடுத்த நாள் வெக்கேட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டோம், ஒரு நாள் வெளியில் சாப்பிட்டோம். இதுதான் எங்களுக்கு கொடுத்துருந்த ரூமு, ரொம்பவே அழகான ரூமு. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா உட்கார்ந்துக்கிட்டே நம்ம பீச் சாரி லேக்கை வந்து ரசிக்கலாம், அந்த மாதிரியான ஒரு அழகான ரூமு. இப்போ ரூம் இன்சைட் பாருங்கள், நாங்கள் வந்து இது வெக்கேட் பண்ணுற அன்னைக்கு எடுத்ததுனால கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது, ஸோ சாரி. பேக்கிங்லாம் முடிச்சாச்சு, இது லாஸ்ட் மினிட்ல எடுத்தது, எல்லாமே வுட்டில் செஞ்சுருக்காங்கங்க, பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒயின் பாட்டில் அப்புறம் சிப்ஸு பிஸ்கெட்லாம் இருக்குது. இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி இல்லை, ரொம்ப ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். 20 ருபீஸ்னு நம்ம வாங்குகிற லேஸ் வந்து 50 ருபீஸ். இமேஜின் பண்ணிக்கோங்க மற்றதெல்லாம் என்ன ரேட் இருக்குன்னு. ஸோ நான் அதெல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டேன். பசங்களுக்கு நாங்கள் வெளில போகும்போது வரும்போது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம், அங்கே இருக்கிறத எடுக்க விடலை. இது வந்து ரூமோட பாத்ரூம், இதெல்லாம் வியூஸு. ஃபோட்டோஸ் எடுக்க ரொம்பவே அழகாக இருக்கும். இங்கெல்லாம் செப்பரேட்டர்லாம் நாட் அலோன்,
இது பீச் வியூ ரூம் புக் பண்ணியிருப்பாங்களே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இடம். இங்கேருந்து பார்த்தா பீச் வந்து நல்லாவே தெரியும். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.